வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் சரவடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன சமையலை பற்றி பார்க்க போகிறோன்னா, மசாலா காய்கறி பொரியல் செய்ய போகிறோம். வாங்க போவோம். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. சீர்த்துக்கு வந்து நம்ம கடையை வச்சுருக்கோம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கணும், கடுகு சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கணும்பா. இது பார்த்தீங்களன்னா மசாலா காய் பொரியல். அதுக்கடுத்து பார்த்தீங்களன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். சேர்த்து வதக்கிறோம். அது கூட என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது பச்சை வாசனை போகிற வழியும் வதக்கணும். ஒரு தக்காளி பழம் அறுத்து வச்சு தான் சேர்த்துக்கிறோம்பா. நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். எல்லாம் வந்து நாட்டு தக்காளி பெருசு பெருசாக இருக்கும். லைட்டா உப்பு சேர்த்துக்கிறோம்பா. நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். இதை சேர்த்துக்கிறோம். நான் மிளகா தூள் வந்து 2 ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கிறேன். தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம்பா. நல்லா கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்க, நல்லா வதங்கிட்டு இருக்குது. சரிங்க, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம காயை சேர்த்துக்கிறோம். 1/2 கிலோவும் கேரட் 1/2 கிலோவும் சேர்த்துன்னு இருக்கும்பா. இப்போ பாருங்கள், மசாலாவெல்லாம் நல்லா திருப்பி கலக்கி விடணும். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டுட்டு பாயில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்துணும். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம்பா. என்ன பண்ண போகிறோம், காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கிறோம்பா. அவ்வளோதான், கலக்கிக்கின்னு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துக்கிறோம்பா. மசாலா காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சமைச்சு பாருங்கள். ஓகே, சூப்பர், பாய். மசாலா காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து வாசனை வந்து அருமையாக இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக வெந்திருக்குங்க, டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது. இது போல் நீங்களும் வீட்டில் சமைச்சு சுவைச்சு பாருங்கள். ஓகே, பாய். சமையலை வீட்டில் நீங்களும் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.